ஆளின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் கரண்டா திருமலையில என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்னைக்கும் நிறைய பக்தர்கள் தர்ஷன் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே அடுத்து வரவங்களுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்களும் இன்னைக்கு தர்ஷன் போயிருக்கீங்க அப்படின்னா தர்ஷன் பார்த்துட்டீங்களா என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த சம்மர் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த வாரம் தான் ரொம்ப ரொம்ப ஹெவியான க்ரௌட் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா இது வரைக்கும் வீக்கெண்ட்ஸ்ல க்ரௌடு இருந்தது ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கு பக்தர்களுக்கு இடையில லைன்ல நிற்கிறதுலேயே வந்து சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் தான் நம்ம வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு நம்ம எல்லா அப்டேட்டுமே ஒவ்வொரு அப்டேட்டாக நம்ம டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கேதர் பண்ணி நம்ம நம்மளோட டெலிகிராம் சேனல் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாமே கிடைக்கும் டிடிடியுமே அஃபிஷியலா இன்றைக்கி வந்து ஒரு பிரஸ் நோட்டு கொடுத்துருக்காங்க அதில் என்ன அப்படின்னா அதிகமான பக்தர்கள் வந்து இன்னுமே கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க பாஸ்ட் த்ரீ டேஸாக மூணு நாளாக வந்து திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ப்ரெஸ்ட் ரிலீஸும் இப்ப ப்ரெசென்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் இந்த வீடியோல பாக்கலாம் இதெல்லாமே டிடிடி அவங்களோட வெப்சைட்ல அபிஷியலா ஷேர் பண்ணியிருக்குது நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நேரடி இலவச தரிசனம் எந்த ஒரு டோக்கனும் வாங்காத டிக்கெட்டும் இல்லாத நேரடி தரிசனத்தோட ஸ்டேட்டஸ் தான் இது லைன்லேயே கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறாங்க நடந்து நடந்தே முடியல இவ்வளோ நேரம் வரைக்கும் காலையிலந்து தான் இருக்கும் இந்த கியூ எங்க போய் முடியுது அப்படின்றதே தெரியல அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்றாங்க அதுலையும் வந்து கியூ எல்லாம் வந்து ஓபன் பண்ணும்போது நிறைய பேர் முன்னாடி முந்தி போது எல்லாம் வச்சுட்டு ரொம்பவே சிரமப்படுறாங்க முடிஞ்ச வரைக்கும் வார நாட்கள்ல வர்றதுக்கு பிளான் பண்ணுங்க இல்லைன்னா இந்த சம்மர் கொஞ்சம் க்ரௌடு குறைஞ்சதுக்கு அப்புறம் வர்றதுக்கு பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட் போன வாரம் சனி ஞாயிறுல கூட இந்த அளவுக்கு கிரவுடு வந்து இல்லை ஆனா இந்த வாரம் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு இப்ப நாம பார்த்த டிடிவியோட ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கேன் அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திருமலையில் பக்தர்கள் கூட்டம் தொடர்கிறது ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமலையில் கடந்த மூன்று நாட்களாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவட்ட சாலையில் உள்ள ஆக்டோபஸ் முதல் வரிசை வரிசை வரிசைகள்ல தொடர் தொடரதா வந்து சொல்லியிருக்காங்க கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களின் காரணமாக திருமலைக்கு நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்து தேர்வுகளும் முடிந்துவிட்டதால் மே மாதம் பொதுவாக கூட்டம் அதிகமாக இருக்கும் இதன் ஒரு பகுதியாக வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோடை விடுமுறையின் கூட்டம் உச்சத்தை எட்டியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டிடிடியோட இ தர்மா ரெட்டி உத்தரவின்படி ஜேஇஓ வீரபிரம்மனின் கீழ் பொறியியல் சுகாதாரம் அன்னப்பிரசாதம் விஜிலன்ஸ் மற்றும் மருத்துவ துறைகளின் உயர் அதிகாரிகள் பக்தர்களின் வசதிகள் மற்றும் வரிசைகள்ல வந்து தொடர்ந்து கண்காணிப்பு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டிடம் திருமலையில் உள்ள அன்னப்பிரசாத கவுண்டர்கள் நாராயணகிரி தோட்டம் மற்றும் பக்தர்கள் நடமாட்டம் அதிக உள்ள பகுதிகளில் உணவு பால் குடிநீர் வழங்க டிடிடி விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது ஸ்ரீவாரி சேவகர்கள் மூலம் அன்னப்பிரசாதம் சுகாதாரம் மற்றும் கண்காணிப்பு துறைகளின் சிறப்பு கவனம் செலுத்தி அனைத்து முக்கிய இடங்களையும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சேவை செய்யப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க கிருஷ்ண தேஜா வட்டம் வரை பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து உணவு மற்றும் குடிநீர் விநியோகம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் ஓஆர்எஸ் பாக்கெட்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வாகனங்கள் மூலமாக மருத்துவ குழுக்கள் வந்து வழங்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி வெளியான தகவலின்படி ஆக்டோபஸ் வட்டத்தில் பக்தர்கள் வரிசையில் நுழைவதற்கு சுமார் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிறது அதாவது கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி அந்த ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கிள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதோட போட்டோஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளோட கமெண்ட்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஒருத்தர் கமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து லைன்ல வந்து ரொம்ப தூரம் நடக்க வச்சே எங்களை இது பண்றாங்க தரிசனம் பார்க்க காலையில நாலு மணி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே அடிதடி பிரச்சனைகள் குழந்தைகள் வயசானவங்கலாம் ரொம்ப பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்த மன்னருக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க காலையில பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சது இலவச தரிசனம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ தலையெல்லாம் சுத்தம் இருக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அப்ப ஆரம்பிச்சது இன்னுமே முடியல மணி இப்போ ஆறரை மணி ஸோ ஆறரை மணிக்கு தான் அவர் இந்த கமெண்ட் வந்து சொல்லியிருக்காரு எட்டு மணி நேரமா இந்த வரிசை எங்க போகுதுன்னே தெரியல என்ன ஆக போறோன்றதும் தெரியல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஒரு சிலர்லாம் நீங்க வந்து சடனா பிளான் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்றத நம்மளோட சேனல் ஆகட்டும் டெலிகிராம் ஆகட்டும் பார்த்துட்டு பிளான் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு போனதுக்கப்புறம் சஃபர் ஆகிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் நியூஸ்லேயுமே வந்து இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் அப்டேட் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க வீக்கெண்டு சம்மர் ஹாலிடே இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த வாரம் ரொம்பவே ஹெவியாக க்ரௌடு வந்து இருக்குது ஸோ இதுதாங்க தாங்க நேரடி சர்வதர்ஷனத்தில் இருக்கக்கூடிய அப்டேட் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்ட்டு ஆனால் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்குமே நைட்லேருந்தே க்ரௌடு வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அங்கேயும் சிரமமாக தான் இருக்கு அந்த சிரமங்கள் மத்தியிலையும் நிறைய பேர் நின்று என்ன பண்ணுறாங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் போய்ட்டும் இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் நேற்று வாங்கிய எஸ்எஸ்டி டோக்கனில் இன்று காலை நான்கு மணிக்கான எஸ்எஸ்டியில் தரிசனம் பார்த்தோம் ரெண்டு மணி நேரம் மட்டுமே ஆனது அப்படின்றதும் உங்களோட ஒவ்வொரு தகவலுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு போங்க அதுக்கடுத்து இன்னைக்கு வந்து எஸ்இடி தரிசனம் அதாவது முந்நூறுவா தரிசனம் பாக்கிறதுக்கு மூன்று மணி நேரம் வந்து ஆகிறதா வந்து சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றாங்க சர்வ தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது சிறு தூரல் மழை பெய்து கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு ரோட்லே எல்லாம் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காரு ஸோ என்னதான் நமக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ்ல மு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு சொன்னாலுமே முப்பது மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுது அப்படின்றது தான் அப்படியே நேத்தெல்லாம் ஒவ்வொருத்தங்க வந்து இருபத்தோரு மணி நேரமே குடோன்ல வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க சோ இந்த கமெண்ட் தான் இன்னைக்கு காலையில வந்தது பதினேழு அஞ்சு இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து நாங்க இருபது மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சோம் இதுல ஏழு மணி நேரம் வந்து காட்டு பகுதியில எங்களுக்கு கியூ வந்து இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே போல நேற்று திருமலையில தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு பேரு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வெளியில ஆக்டோபஸ் பில்டிங் வரைக்கும் லைன் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க முந்நூறுவா தரிசனத்துக்குமே எனக்கு வந்து டைமிங் வந்து அதிகம் தான் மூணுல இருந்து அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுது இதுலேயும் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கமா வெயிட் பண்ண வைக்கிறாங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல காலையில ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டுக்கு ஒரு சிலருக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு மத்தியானத்துல இருந்து நைட் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா நாலுல இருந்து ஆறு மணி நேரம் வந்து ஆகலாம் கியூ அப்படின்றது இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த க்ரௌடெல்லாம் எப்போ சாமி பார்த்து முடிப்பாங்க எப்போ நார்மல் ஆகும் அப்படின்னா அது நாளைக்கு திங்கக்கிழமை ஆகிடும் ஸோ ஒரு செவ்வாய் புதனில் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எதுவாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் செக் பண்ணி பாருங்கள் திருமலாலேருந்து வந்திருந்த லேட்டஸ்ட்டான அப்டேட் இதுதான் ஸோ க்ரௌடு ஹெவியாக இருக்குது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நேரத்துக்கு தர்ஷன் காதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து ஆகஸ்ட் மாதத்தோட புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் டிப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் நேத்துலேருந்து உங்களுக்கு ரன்னிங்ல இருக்குது நீங்கள் இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனா நாளைக்கு காலையில் பத்து மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆனால் மட்டும் பேமெண்ட் கட் தான் போதும் இப்போ நாங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அந்த சேவாவுக்கு செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நாங்கள் வேறு டிக்கெட் எதுவும் புக் பண்ண முடியாதா அப்படின்ற டவுட்டும் நிறைய பேத்துக்கு இருக்குது தாராளமாக நீங்கள் என்ன டிக்கெட் வேணாலும் பண்ணிக்கலாம் அதே டிக்கெட்டை திரும்ப பண்ணுறதுக்கு தான் டைம் கேட்கும் அதனால் நீங்கள் ஆகட்டும் சீனியர் சிட்டிசனா இல்லைன்னா வந்து ஆர்ஜித சேவாவா எது வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ரூம் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமமாக ரெண்டு பேர்த்துக்கு சரி நீங்கள் வந்து திருமலைக்கு ரூம் வேணும்னு நினைக்கிறவங்க தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணீங்கன்னா தான் அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு காட்டும் அதுக்கு அடுத்து அடுத்தடுத்த புக்கிங்ஸ் வந்து இருக்குது அதோட அப்டேட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் புக்கிங் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் கீழ் திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் விடிய காலையில் ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வீக்கெண்ட்ல வந்து திருமலையில் க்ரௌடு இருக்கு அப்படின்றனால நைட்டு ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் கூட கியூல வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா நியர்பைல இருக்க கவுண்டர்ல போயிட்டு எந்த இடத்துல லைன் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சேம் டேக்கான டிக்கெட்டும் அடுத்த நாளுக்கான டிக்கெட்டும் கொடுப்பாங்க ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு நிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது மூணு இடத்துலையும் காலையில் ரெண்டு மணிக்கும் ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும் காலையில் ஆறு மணிக்கும் டோக்கன் கொடுப்பாங்க ஸ்ரீவாரி மெட்டில் அஞ்சாயிரம் டோக்கன் தான் கொடுப்பாங்க ஸோ நடைபாதை ஸ்டார்டிங்லேயே ஹெவி கிரவுடு இருக்க சான்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கவுண்டர்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட் நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ